கிறிஸ்டோவன் சேனல் மெம்பர்ஸ் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோல மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவின் ரிவ்யூங்கிறத வந்து பார்க்க போறோம். இந்த ஜேர்னலோட நேம் வந்து ஃபாங்ஸி ஜாசியோ ஜிச்சுகெசூ சுபோ. ப்ரொனவுன்ஸ் பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஜேர்னல் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பேசிக் சயின்சஸ் ஜேர்னல் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ கரண்டா வந்து யூஜிசி கேர் குரூப் 2 அண்ட் ஸ்கோபஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த ஜேர்னல் வந்து உண்மையிலே ஸ்கோபஸ் அண்ட் யூஜிசி கேர் குரூப் 2ல இருக்கா அப்படிங்கிற வந்து பார்க்க போறோம். ஏன்னா இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரிவ்யூ என்னன்னா, இந்த ஜேர்னலை வந்து ஸ்கோபஸ்ல வந்து பார்க்கும்போது அவங்க வந்து ஃபேக் வெப்சைட் வந்து பாயிண்ட் பண்றாங்க. ஸோ எது ரியல் வெப்சைட்டு எது ஃபேக் வெப்சைட்டு அப்படிங்கிற வந்து கண்டுபிடிப்போம். ஸோ மறுபடியும் நம்ம கிறிஸ்டோவன் சேனல் மெம்பர்ஸ்க்கு நினைவூட்டுறது, இந்த ஃபேக் வெப்சைட்ல இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க, ஜெனுவின் வெப்சைட்டை மட்டுமே தேடி போங்க. ஃபேக் வெப்சைட்டுக்கு உங்களுடைய கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண மணியை வந்து செலுத்தவே செலுத்தாதீங்க. ஸோ இந்த ஜேர்னலுடைய டீடைல் ரிவ்யூவை இப்போ பார்ப்போம். ஸோ இந்த ஜேர்னலுடைய ரிவ்யூ வந்து இந்த இமெயில இருந்து ஆரம்பிச்சது. ஸ்கோபஸ் அண்ட் யூஜிசி கேர் குரூப் 2 ஜேர்னல் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்டில் வந்திருந்தது. குளோபல் பப்ளிகேஷன் வந்து அனுப்பியிருக்காங்க. டியர் சார் மேடம், ஜேர்னல் நேம் வந்து பேசிக் சயின்சஸ் ஜேர்னல் அப்படின்னு போட்டு ஒரு டொமைன் வந்து கொடுத்துருக்காங்க. FZGX என்னமோ லெட்டர்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி போட்டு ஒரு டொமைனை வந்து உண்டாக்குற மாதிரி இருந்தது. சப்மிட் யுவர் பேப்பர் டு எடிட்டர் jfbs@gmail.com அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த ப்ரெசன்ட் மந்த்லையும் பப்ளிஷ் பண்ணுவோம், பேக் டேட்டும் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதை வந்து யார் அனுப்பியிருக்காங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு போட்டு JBS பப்ளிகேஷன் சொல்லி போட்டிருந்தது. ஸோ இந்த ப்ரெசன்ட் மந்த்து பேக் டேட் அப்படின்னு பார்த்த உடனே இன்னும் வந்து ஃபர்தராக வந்து ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லி தோணுச்சு. அதனால தான் இந்த லிங்கை கிளிக் பண்ணேன். ஸோ கிளிக் பண்ண பிறகு இந்த டொமைனுக்கு வந்து வருது, அதே டொமைன் தான். ஸோ கொடுத்துருக்கிறது வந்து ஜேர்னல் ஃபார் பேசிக் சயின்சஸ்னு போட்டு ஒரு சைனீஸ் நேம், அந்த ஜேர்னலுடைய சைனா நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஃபாங்ஸி ஜாவோசியோ ஜிச்சுகெசூ சுபவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது வந்து ஸ்கோபஸ் ஆக்டிவ் அண்ட் யூஜிசி கேர் குரூப் 2 ஜேர்னல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கு. இப்போ எல்சிவர் லோகோ போட்டுட்டு யூஜிசி கேருக்குள்ள லிங்க்கையும் ஸ்கோபஸ் ஆக்டிவ்குள்ள லிங்க்கையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இமெயில் ஐடி வந்து ஜிமெயில் ஐடியை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்லைட் ஷேரில் பார்த்தீங்கன்னா அந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸோடைய ஸ்க்ரீன்ஷாட்டு யூஜிசி கேருடைய ஸ்க்ரீன்ஷாட்டு இது வந்து ஸ்க்ரோலிங்கில் வந்து வச்சுருக்காங்க. இதே இன்ஃபர்மேஷன் மறுபடியும் கொடுத்துருக்காங்க வித் ISSN நம்பரோட. ஸோ எல்லா இடத்துலையும் இந்த இமெயில் ஐடி தான் வந்து காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்கோப் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ஸ்கோப் வந்து பெருசாக வந்து பொருத்தம் இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்ட்ஸுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்ஜினியரிங் டெக்னாலஜி, ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் எல்லா ஃபீல்டுமே கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலாக இந்த ஜேர்னலுக்கு வந்து ஸ்கோப் வந்து இதாக இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ யூஜிசி கேர் ஸ்கோபஸ் ஹெச் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து ஹெச் இண்டெக்ஸ் வந்து 10 இருக்காமல், அதே மாதிரி இந்த ஜேர்னல் அந்த பேப்பருக்கு வந்து ஆவரேஜாக 10 சைட்டேஷன்ஸ் வந்து ஏறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம மக்கள் வந்து ஓ நம்ம பேப்பர் போட்டால் 10 சைட்டேஷன் வந்து கூடும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த டொமைனுக்கு வந்து அனுப்புறதுனால மேபி வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஹோம் பேஜில் வந்து காமிச்சிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், காப்பிரைட் ஃபார்ம், பேப்பர் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி டவுன்லோடபுளாக வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆத்தர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த மேனஸ்கிரிப்ட் கைட்லைன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மினிமம் 3 பேஜஸ்லேருந்து மேக்ஸிமம் 15 பேஜஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ரிசர்ச் பேப்பர் வந்து 3 பேஜில் வந்து எழுத முடியும் அப்படிங்கிற வந்து தெரியல. மேக்ஸிமம் வந்து 4 ஆத்தர்ஸ் டைம்ஸ் நியூ ரோமன் தான் ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி மேனுஸ்கிரிப்ட் ஃபார்மேட் வந்து JBS ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக பப்ளிஷ் ஆயிரும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு பிளாகரிசம் பாலிசி, இதுக்கு ஒரு ரிவ்யூ ப்ராசஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரீ அக்சஸ் பாலிசி அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிட்டு இமெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ரொம்ப முக்கியமானது இந்த ப்ராசஸிங் சார்ஜஸ் தான். நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஜேர்னல் ரிவ்யூ பண்ண மாதிரியே இதுலேயும் வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து 2000 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்லைன் பப்ளிகேஷன் அண்ட் இ சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுக்குறாங்கங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காப்பிரைட் ஃபார்மு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு, இந்த பேமெண்ட்டு இது எல்லாமே கொடுத்துட்டிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபாரின் ஆத்தர்ஸ்க்கு வந்து 100 USD சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 100 USD அப்படிங்கிற வந்து 1 USD வந்து 80 ரூபா, அப்படி பார்க்கும்போது 8000 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி நோட்னு போட்டு
இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரீஃபண்ட் வந்து கிடைக்காது அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இதுக்கு பிறகு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தாலும் மேபி வந்து ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த இதை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் கிடையாது அப்படிங்கிற வந்து புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த கால் ஃபார் பேப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த கால் ஃபார் பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் வந்து எல்லா டாபிக்ஸுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு மனசில் ஒரு டாபிக் நினச்சிக்கோங்க, அந்த டாப்பிக்கும் இதுக்குள்ளே இருக்கும் சரிங்களா. இதுதான் வந்து கால் ஃபார் பேப்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் கரண்ட் இஷ்யூவில் ஆர்ச்சிப்ஸ்னு செக்ஷன் இருக்குது. இப்போ இதில் வந்து எல்லா செக்ஷனுமே இருக்குது. இந்த வால்யூம் நம்பர் இஷ்யூ நம்பர்லாம் இருக்குது. இப்போ கரண்ட் இஷ்யூ அப்படிங்கிற வந்து எடுத்திருக்கோம். வால்யூம் 23 இஷ்யூ 1 2023. ஸோ இப்போ பார்க்கும்போது அரவுண்டு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது 116 ஆர்டிகல்ஸ் இருக்குது. அப்போது 116 ஆர்டிகல், 2000 வச்சு வச்சா கண்டிப்பாக 232000 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்கண்ணா. ஒரு இஷ்யூவிலேருந்து மட்டுமே இவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. 2000 அப்படின்னு வச்ச உடனே நம்ம மக்கள் எல்லாரும் வந்து அலமோதி வந்து பே பண்ணிட்டாங்க. மேபி மக்களுக்கு வந்து அவேர்னஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதும் தெரில. ஸ்கோப்பஸ்னு ஒரு சும்மா வந்து கொளுத்தி போட்டால் போதும் நம்ம மக்கள் வந்து உடனே வந்து காசு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ இதில் இன்னொரு ஒரு இது என்னென்னா, இப்போ இந்த சேனல் வந்து சைனீஸ் சேனல். ஸோ சைனீஸ் சேனலுக்கு வந்து ஹிந்தி லாங்குவேஜில் வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து பப்ளிஷ் பேப்பர் வந்து அனுப்பியிருக்காங்க. இது என்ன ஆர்டிக்கல்னே எனக்கு வந்து தெரியல, ஆனால் இது பப்ளிஷ் ஆகிருக்கு. இதுக்கு ஒரு டிஓஐ நம்பர்னு சொல்லி அசைன் ஆகிருக்கு. ஸோ இதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து எடிட்டோரியல் போர்டு அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ இது எடிட்டர் இன் சீஃப் வந்து சைனா நேம் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. இவருக்கு வந்து அஃபிலியேஷன், யூனிவர்சிட்டி நேம், அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. அதே மாதிரி சைனீஸ் சேனல்னால மேக்ஸிமம் சைனீஸ் நேம்ஸ் தான் வந்து பார்க்க முடியுது. யாருக்குமே வந்து ஒரு ப்ராப்பர் அஃபிலியேஷன், காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி நேம், பின்கோடு எதுவுமே இல்லை. அதே மாதிரி காண்டாக்ட் அஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ரஸ், பின்கோடு, கண்ட்ரி, எந்த ஒரு கூகுள் லைவ் லொக்கேஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வெறும் ஒரு பிளாங்க் ஃபார்ம் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒன்ஸ் அகைன் இந்த ஹோம்ங்கிற செக்ஷனுக்கு வந்து போவோம். அவங்க கொடுத்துற லிங்க்ல இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படிங்கிற வந்து பார்ப்போம். ஸோ இவங்க வந்து யூஜிசி கேர் குரூப் 2 மென்ஷன் பண்ணதுனால அவங்க ஒரு லிங்க்கையும் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்குள்ளே போவோம். இந்த லிங்க் போனோடனே யூஜிசி கேர்க்குள்ள வெப்சைட் வருது. ஸோ இதில் சென்டர்லேயே பார்க்கும்போது அலர்ட்னு போட்டு லிஸ்ட் ஆஃப் க்ளோன்டு ஜேர்னல்ஸ்னு போட்டு குரூப் 1, குரூப் 2 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து யூஜிசி கேர் குரூப் 2 மென்ஷன் பண்ணதுனால நம்ம குரூப் 2க்குள்ளே போவோம். ஸோ இதில் குரூப் 2க்குள்ளே வந்து இந்த ஜேர்னல் வந்து இருக்குதா அப்படிங்கிற வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஒன்ஸ் அகெயின் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஜஸ்ட் சும்மா நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல. மேபி வந்து யூஜிசி கேர் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாதனால இவங்க வந்து இண்டெக்ஸ் பண்ணலையா என்ன என்னவோ தெரியல. பட் இதையே வந்து நம்ம வந்து மேபி குரூப் 1 கூட நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ அப்படி சர்ச் பண்ணும்போதும் உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. ஸோ இதே இது நீங்கள் மேபி வந்து ஐஎஸ்எஸ்என்னை சர்ச் பண்ணால் கூட குரூப் 1 உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை, குரூப் 2 இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ இவங்க சொல்கிற மாதிரி யூஜிசி கேர் குரூப் 2 இப்போதைக்கு இந்த ஜேர்னல் வந்து இல்லை. இது வந்து இது மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் வந்து ஸ்கோபஸ் ஆக்டிவ் இண்டெக்ஸ் டேட்டாபேஸ் ஜேர்னல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் விட்டுருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கு வந்து நீங்கள் போகலாம். பட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சை இமேகோவில் வந்து செக் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது வந்து ரியல் வெப்சைட் இருக்கா இல்லையா அப்படிங்கிற வந்து செக் பண்ணுவோம். ஸோ சை இமேகோ வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து இந்த ஜேர்னல் நேமை வந்து சர்ச் பண்ணுவோம். ஸோ சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு அந்த சர்ச் ரிசல்ட் வருது. ஸோ இது வந்து சைனா ஜேர்னல், பேசிக் சயின்சஸ் ஜேர்னல் ஆஃப் டெக்ஸ்டைல் யூனிவர்சிட்டிஸ், அதோடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். ஸோ இதை நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ஜேர்னல் நேம் உங்களுக்கு வருது. கண்ட்ரி வந்து சைனா. சப்ஜெக்ட் ஏரியா அண்ட் கேட்டகரி வந்து மெட்டீரியல் சயின்ஸ், பாலிமர்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ். இந்த ஸ்கோப்பில் உள்ள ஜேர்னல் தான். ஸோ இங்க வந்து ஹெச் இண்டெக்ஸ் வந்து 5 வந்து இருக்காங்க. ஐஎஸ்எஸ்என் வந்து அதே ஐஎஸ்எஸ்என் தான் இங்கே வந்து அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1999 2017 வரைக்கும், 18 டிஸ்கண்டினியூடு, 19 21 வரைக்கும். எப்போவுமே ஸ்கோபஸ் வந்து 22 சொல்லிச்சுன்னா ஒரு இயர் முன்னால் தான் இவங்க வந்து டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த 1 ஃபுல்லாக வெரிஃபை பண்ண பிறகு தான் இவங்க வந்து இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வந்து காமிப்பாங்க. ஸோ சை இமேஜ் இயர் இப்படி தான் வந்து பண்ணும்.
ஸ்கோப் வந்து இன்ஃபர்மேஷன் நாட் லோக்கலைஸ்ட் அப்படிங்கிற வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ எதுவுமே பப்ளிக்காக அவைலபிளாக இல்லைன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாலிமர்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் இந்த ஃபீல்டில் வந்து இவங்க வந்து 2020 வரைக்கும் தான் காமிச்சிருக்காங்க. இவங்க வந்து Q4 சரிங்களா, அதுக்கு பிறகு இந்த 2022-2023 எல்லாம் இவங்க வந்து இல்லை, ஸ்கோப்பஸ் கவரேஜில் இல்லை அப்படிங்கிறத சை எம்ஜிஆர் வந்து சொல்லுது. ஸோ இதோடைய 2-4-5 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் பார்க்க முடியுது. கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எதுவுமே இல்லை. இந்த ஜேர்னல் பற்றின அவேர்னஸ் இல்லையா, இல்லை வந்து இந்த ஜேர்னல் பற்றி பேசுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லையா என்னன்னு தெரியல, யாருமே ஒன்றுமே டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த வெப்பேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஹோம் பேஜோ இல்லை இமெயில் ஐடியோ இந்த சைட்ல டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, அது எதுவுமே டிஸ்பிளே பண்ணல. ஸோ சை இமேஜ்க்கு வந்து இந்த ஜேர்னல் பற்றின இன்ஃபர்மேஷன் பெருசாக ஒன்றும் தெரியல. ஸோ இதனால நம்ம வந்து ஸ்கோப்பஸ் வெப்சைட்ல போய் நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ நம்ம சோர்சஸ் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண பிறகு இதில் டைட்டில் செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து அந்த நேம் வந்து சர்ச் பண்ணுவோம். ஸோ ஒரு ரிசல்ட் வருது, அந்த ரிசல்ட்டை நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸோ நமக்கு சஜஷன்ஸ் சர்ச் ரிசல்ட்ல வந்து அந்த ஜேர்னல் நேமு சைட் ஸ்கோர் 0.3, ஹையஸ்ட் பர்சன்டேஜ் 10%, சைட்டேஷன்ஸ் வந்து 37 சைட்டேஷன் இருக்குது, அப்போ பர்சன்டேஜ் சைட்டட் வந்து 19. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்க முடியுது, இதை நம்ம கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் வந்து வருது. ஸோ ஸ்கோபஸ் கவரேஜ் இயர்ஸ் வந்து 1999 to 2017, 18 வந்து கிடையாது, 19 22 வரைக்கும். இப்போ சைஎம்ஜேஆரில் வந்து 21 வரைக்கும் காமிச்சிருக்காங்க, அது ஓகே தான், ஒரு வருஷம் முன்னால் தான் அவங்க வந்து காமிப்பாங்க. ஸோ 22 வரைக்கும் இருக்குது, இப்போ நம்ம வந்து மார்ச் மந்தில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஜேர்னல் வந்து இப்போதைக்கு ஸ்கோபஸில் வந்து கிடையாது, ஏன்னா இல்லைனா உங்களுக்கு 2019 டில் ப்ரெசன்ட் அப்படின்னு காமிச்சிருக்கும், 2023 அப்படிங்கிற வந்து இல்லை சரிங்களா. ஸோ இப்போ வந்து ஸ்கோபஸில் வந்து இல்லை. பப்ளிஷர் வந்து கொடுத்துருக்காங்க, அதே பப்ளிஷர் நேம் தான், ஐஎஸ்என் வந்து அதே ஐஎஸ்என் தான். ஸோ நம்ம வெப்சைட்டில் பார்த்த மாதிரி, சைஎம்ஜேஆரில் பார்த்த மாதிரி அதே ஐஎஸ்என் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சோர்ஸ் ஹோம் பேஜுங்கிறது இருக்குது, இதுதான் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது, ஏன்னா இதை கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வெப்சைட்டுக்கு போகுது. ஓஹோ, அப்போ ஒருவேளை இதுதான் வந்து ரியல் வெப்சைட்டோ அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம், மறுபடியும் வந்து நம்ம கிராஸ் செக் பண்ணிக்குவோம் சரிங்களா. ஸோ இந்த ஸ்கோபஸ் வெப்சைட்லேயே இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, மேபி அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியுமா தெரியலையா என்னன்னு தெரியல. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கோபஸ் கண்டென்ட் கவரேஜ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணுவோம். இதில் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வருதான்னு பார்ப்போம். ஸோ ஆவரேஜாக ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்கும்போது 1999 இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு 100 பக்கத்துலலாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, இப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 20-40 இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2022 49 டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து மேபி 2022 இருந்தால் நீங்கள் வந்து தப்பிச்சிட்டிங்க, 2023 இருந்தால் ஏன்னா நீங்கள் வந்து இது வந்து இண்டெக்ஸ் ஆகாது தான் நான் நம்புகிறேன், ஏன்னா வந்து டில் ப்ரெசென்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும், அது எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ இப்போதைக்கு ஸ்கோபஸ் கவரேஜ் வந்து டிஸ்கண்டினியூட் அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். ஸோ இதில் 49 டாக்குமெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 49 டாக்குமெண்ட்ஸ்க்குள்ளே சர்ச் ரிசல்ட் வருது, எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனீஸ் லாங்குவேஜில் தான் கொடுத்துருக்கு, அதோடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா வியூஆர் பப்ளிஷர் அப்படிங்கிறது இருக்குது, இதை நம்ம கிளிக் பண்ணிக்குவோம். ஸோ எஃபெக்ட் ஆஃப் என்ஐ கண்டென்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் நானோ போரஸ், இந்த மாதிரி ஒரு டைட்டில் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா kns.cnki.net/kcms. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சைனீஸ் லாங்குவேஜில் தான் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. வேணால் நம்ம வந்து மறுபடியும் வேணால் நம்ம ரீலோட் பண்ணிக்குவோம், ஏன்னா இதை வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜாக நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதை நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜாக மாற்றின பிறகு அந்த நேம் வந்து அப்படியே தான் இருக்குது சரிங்களா, நம்ம ஸ்கோபஸில் பார்த்த அதே நேம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சைனீஸ் லாங்குவேஜில் இருந்தால் மட்டும்தான் பேப்பர் வந்து அனுப்ப முடியும், அதை அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்க ப்ராசஸ் எல்லாம் முடித்த பிறகு அக்செப்டடா இல்லை ரிஜெக்டடா அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க, அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி அவங்க வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து பேப்பர் பப்ளிஷ் பண்ண மாதிரி நமக்கு எந்த வித இன்ஃபர்மேஷனுமே இல்லை. ஸோ இது மூலமாக இதுதான் வந்து ரியல் வெப்சைட்டு. ஸ்கோபஸ் வந்து இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் நம்புகிறேன், ஏன்னா இந்த சோர்ஸ் ஹோம் பேஜ் அப்படிங்கிற வந்து எப்படி வந்து அவங்க வந்து இந்த ஃபேக் வெப்சைட்டுக்கு வந்து காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற வந்து தெரியல. சைஎம்ஜேஆர்லேயும் இன்ஃபர்மேஷன் இல்லை, ஸ்கோபஸில் வந்து இந்த வியூஆர் பப்ளிஷரில் பார்க்கும்போது மட்டுமே இதுதான் ரியல் வெப்சைட்டுங்கிறது தெரியுது, மற்றபடி இவங்க வந்து கண்டிப்பாக ஃபேக் வெப்சைட்டு தான் இருக்க முடியும். யூஜிசி கேர்லேயும் வந்து இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை.
ஸோ ஸ்கோப்பஸ் வந்து இது மூலமாக சீக்கிரமாகவே ஆக்ஷன் எடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன், குவரிஸ் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜேர்னலுடைய ஜெனுவின் ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைசிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவ் ஆர் மேபி நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ், ஏதாவது குவெஸ்டன்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். வேறு ஏதாவது ஒரு ஸ்கோப்பஸ் இல்லை எஸ்சிஐ இல்லை வெப் ஆஃப் சயின்ஸ் இண்டெக்ஸ் ஜேர்னலாக இருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். இல்லை வேறு உங்களுக்கு வந்து அகடமிக் ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸில் வந்து கொலாபரேட் பண்ணும் ஸ்கோப்பஸ் எஸ்சிஏ வெப் ஆஃப் சயின்ஸ் யூஜிசி கேர் குரூப் டூ இல்லை வந்து பேட்டன்ஸ் நேஷனல் பேட்டன்ஸ் இன்டர்நேஷனல் பேட்டன்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ணலாம். இமெயில் ஐடிக்கு வந்து உங்களுடைய ரெக்வஸ்ட் தருவீங்க. கண்டிப்பாக எது வந்து ஈஸியாக வருமோ அது வழியாகவே நம்ம ஈஸியாக கொலாபரேட் பண்ணலாம். வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நல்லவங்களுக்கும் நன்றி. மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவின் ரிவ்யூவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.